அழ்வாரம்பெருமானால் ஜீயர் திருவடிகளேசனம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் இதீந்திர பிரபணம் வந்தேர் மயா மாதரம் மணி லக்ஷ்மிநாத சமாரம்பான் நாதயாம் நமத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். திருப்பாவையில் 18வது பாசுரமாக குந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதிரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தள் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைஜொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேடோரும் பாவாகாய். இப்பாசுரத்தில் மதநீர் சிந்தும் ஜானகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வெளிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற தோழிகள் கூவும் ஒளிர் நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது. குறுக்கத்து கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவுமராத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க சந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடாதலாம் மீசையை முறுக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.